தேன்தமிழ் ஓசை வழங்கும் நாடக மேடை அழியாச் செல்வம் வானொலி சித்திரம். வானொலிக்காக எழுதியவர் ரமணி. தேன்தமிழ் ஓசைக்காக தொகுத்து வழங்குபவர் உங்கள் அன்பிற்கினிய பேசாலை தாஸ். செல்வமா, வாப்பா. என்ன கொஞ்ச நாள் உன்ன பாக்க முடியல அண்ணே. வேலை ஏதாவது கிடைக்குமான்னு பாக்க அப்பாவுக்கு தெரிஞ்சவங்க வீட்டுக்கெல்லாம் போய் பார்த்து முயற்சி பண்றேன். ஆமா, எங்கேயாவது வேலை கிடைச்சதா? இல்ல அண்ணே, எல்லாரும் நல்லா பேசுறாங்க, ஆனா வேலை விஷயம் பேசுனா முகமே மாறி போகுது. ஏதாவது சொல்லி தட்டி கழிக்கிறாங்க அண்ணே, என்ன செய்யறது? செல்வம், உங்க அப்பா திடீர்னு இறந்துட்டதால குடும்ப பொறுப்பு உன் மேல விழுந்துருச்சு. உங்க அப்பா நல்லா இருந்த காலத்துல எத்தனையோ பேருக்கு உதவி செஞ்சிருக்காங்க, ஆனா யாரும் அதை நினைச்சு பார்க்க மாட்டேங்கிறாங்க. அண்ணே, எனக்கு இப்ப வேண்டியதெல்லாம் என் தங்கச்சிகளுக்கு படிப்பு செலவுக்கு பணம். அப்பா இறந்ததுல இருந்து அம்மாவோட உடல்நிலையும் சரியில்லை, அவங்களையும் நல்லா கவனிச்சுக்கிடணும். என்ன பண்றதுன்னே தெரியலண்ண. செல்வம், நான் ஒன்னு சொல்றேன், கேப்பியா? சொல்லுங்கண்ண. என் கூட வேலைக்கு வர்றியா? உங்ககிட்ட என்ன வேலைண்ண? செல்வம், நான் செய்யற வேலை ரொம்ப சாதாரணமான வேலை, ஆனா லாபம் நிறைய. அப்படியா? என்ன வேலை சொல்லுங்கண்ண. அதாவது என்னுடைய திறமையால நம்ம நாட்டிலேயே தயாரிக்கப்படுற பொருட்களை வெளிநாட்டு பொருள்னு சொல்லி விக்கிறது. நம்ம நாட்டு 1 ரூபா பொருளை 10 ரூபாய்க்கு வாங்குவாங்க நம்ம நாட்டு மக்கள். அப்படி சொல்லிட்டு ஆச்சண்ண, அது எப்படி வெளிநாட்டு பொருள்னு மக்கள் நம்புவாங்க? அதுதான் நம்ம திறமை, மயக்கிற மாதிரி நல்லா பேசி வித்துறணும். இது தப்பான வழி இல்லையா? நாம வாழ தேவை பணம், அது எப்படி சம்பாதிச்சா என்ன? நான் ஏமாத்தி விக்கிறேன்னா அதை வாங்கி ஏன் ஏமாறுறாங்க? இது எனக்கு பிடிக்கல. இப்போ உங்க குடும்ப நிலைமைக்கு அவசியம் தேவை பணம். நான் சொல்ற வேலையை செய்யடா. உங்க அப்பா என்ன உனக்கு சொத்தா சேர்த்து வச்சு போயிருக்காரு? அண்ணே, எங்க அப்பா எங்களுக்கு பணம், நகை, வீட்டு இந்த மாதிரி எல்லாம் சொத்து சேர்த்து வைக்கல. ஆனா நீதி, நேர்மை, நியாயம் அப்படிங்கிற அழியாத சொத்தை கொடுத்துட்டு போயிருக்காருண்ணே. நீதி, நேர்மை, நியாயம் எல்லாம் கேக்குறதுக்கு நல்லா தான் இருக்கு. நான் என் குடும்பத்தை காப்பாத்த நீதி நேர்மையோட தான் வேலை செய்வேன், இல்ல மூட்டை தூக்குவேன். ஆனா இப்படி தவறான பாதையில போக மாட்டேன். நான் வரேன். சரி, போப்போ. பொழைக்க தெரியாத பய. செல்வண்ணா, ஒரு முக்கியமான விஷயம். என்னமா ராணி, சொல்லு. அது வந்துன்னா எங்க ஸ்கூல்ல ஃபீஸ் கட்டணும், அதுக்கு 500 ரூபாய் வேணும். இன்னும் 3 நாள் தான் இருக்கு, முன்னாடியே உங்ககிட்ட சொல்லிருக்கேன்ல. ராணி, இன்னும் 2 நாள்ல உனக்கு பணம் கட்ட வேண்டிய ஏற்பாடெல்லாம் செய்யறேன், என்ன பயப்படாத. சரி சரி, அம்மாவுக்கு உடம்பு எப்படி இருக்குது? அவங்க உடம்பு நாளுக்கு நாள் மோசமாயிட்டே வருது, எதை கொடுத்தாலும் சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க. அண்ணா, நீ மாத்திரை வாங்குற காச எனக்கு ஃபீஸ் கட்ட சொல்லிட்டாங்க. ராணி, நீ இந்த வருஷம் இல்லைனாலும் அடுத்த வருஷம் படிச்சு பாஸ் ஆகலாமா? அண்ணா, நம்மளை 10 மாசம் வயிற்றுல சுமந்து பெத்த அம்மா நம்மளை இந்த அளவுக்கு வளர்க்க எத்தனையோ கஷ்டங்களை சுமந்த நம்ம அம்மாவுக்கு ஏதாவது ஒன்னாச்சுன்னா? சரி சரி, அவங்களை பத்திரமா பாத்துக்க. எனக்கு வேண்டப்பட்ட ஒருத்தர் வேலை தரதா சொல்லிருக்கிறார், அவர் போய் பார்த்துட்டு அம்மாவுக்கு மாத்திரை வாங்கிட்டு வந்து. சரிங்கண்ணா. ஆண்டவா, எங்க குடும்பத்துக்கு ஏன் இந்த மாதிரி கஷ்டங்களை தர்ற? எல்லாம் தெரிஞ்சவங்க என்ன செய்யணுமோ செய்ய. சார், சார். யார் அது? அடடா, செல்வம், வாப்பா வா. பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆமா சார், வணக்கம் சார். வணக்கம். வீட்டுல எல்லாம் நல்லா இருக்காங்களா? அம்மாவுக்கு தான் உடம்பு சரியில்லை சார். அடடா, அப்படியா? ஆமா, உனக்கு ஏதாவது வேலை கிடைச்சதா? எங்க சார், நானும் முயற்சி பண்ணாத இடமே இல்ல, எங்கேயும் வேலை கிடைக்கல சார்.
நீங்க ஒரு வேலை வாங்கித்தரதா சொன்னீங்க, அந்த வேலை கிடைச்சா ரொம்ப சௌரியமா இருக்கும். அது வேலை ஆமா சொன்ன சொல்றேன் தம்பி செல்வம், இப்ப எல்லாம் வேலை கிடைக்கிறது அவ்வளவு சுலபமா இல்ல. 5000 ரூபாய் சம்பளம் கிடைக்கிற வேலைக்கு 50000 ரூபாய் லஞ்சம் கேட்கறான். 50000 ரூபாய் லஞ்சமா? ஆமாப்பா, உன்னால அவ்வளவு பணம் எல்லாம் கொடுக்க முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். இல்ல இருந்தாலும் நான் முயற்சி பண்றேன், உன் அதிர்ஷ்டமோ இல்ல என் அதிர்ஷ்டமோ உனக்கு வேலை கிடைக்கட்டும். சரிங்க சார். சார் ஒரு முக்கியமான விஷயம், எங்க அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லை, மருந்து வாங்கணும், அதுக்காக ஒரு 500 ரூபாய் பணம் இருந்தா கொடுங்க சார். 500 ரூபாய் தானே பணம்? ஓ தாராளமா தரலாமே. உங்க அப்பா எனக்கு எவ்வளவு உதவி செஞ்சிருக்காரு, நான் இது கூட செய்யலாம், நான் மனுஷனே இல்லப்பா. கொஞ்சம் இரு, நான் பணம் எடுத்துட்டு வரேன். என்னங்க என்னங்க? இதோ வந்துட்டேன் செல்வம், என் மனைவி என்ன கூப்பிடுறா, இரு வந்துடுறேன். சரிங்க சார். என்ன பெரிய வள்ளல் மாதிரி பணம் கொடுக்க போயிட்டீங்களா? அதெல்லாம் இல்ல ராஜா, அந்த பையனோட அப்பா எனக்கு ரொம்ப உதவி பண்ணிருக்காரு. அதுக்காக நீங்க அவனுக்கு பணம் கொடுக்க போறீங்களா? நான் ஒரு சினிமாவுக்கு கூப்பிட்டா என்ன கூட்டிட்டு போங்கன்னா கூட்டிட்டு போக மாட்டீங்க, ஆனா மத்தவங்களுக்கு மட்டும் இனாமா கொண்டு கொடுப்பீங்க? அதெல்லாம் இல்ல ராஜா, அது வந்து என்ன வந்து போய் இந்த வந்து போய்ங்கிற பிசினஸ் எல்லாம் ஏங்கிட்ட வேண்டாம். நீங்க அவங்களுக்கு பணம் கொடுக்க கூடாது, கொடுக்க கூடாது, அவ்வளவுதான். சரி சரி செல்வம் சார், நான் வந்து உனக்கு பணம் கொடுக்கணும்னு தான் நினைச்சேன், ஆனா என் மனைவி அந்த பணத்தை எடுத்து வேற ஏதோ செலவு பண்ணிட்டு இருக்கா போல இருக்கு. இப்ப என்ன பண்றது? எனக்கு சம்பளம் வந்ததும் நான் உனக்கு பணம் தரேன். என்ன? சரி சார். அண்ணே அண்ணே, அம்மாவுக்கு உடம்பு ரொம்ப மோசமா இருக்கா, டாக்டர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு இதோ இந்த மருந்தெல்லாம் இன்னும் 1 மணி நேரத்துக்குள்ள வாங்கிட்டு வரணும், அப்பதான் ஆபத்தான நிலைமையில இருந்து அம்மா பழைப்பாங்களாம். அண்ணே சீக்கிரமா வாங்கிட்டு வரீங்களா? அண்ணா அம்மாவுக்கு ஒண்ணும் ஆகாது, நான் போய் எப்படியாவது மருந்து வாங்கிட்டு வந்துடுறேன். அண்ணே எனக்கு ரொம்ப பயமா இருக்குல்ல அண்ணே, அம்மாவுக்கு எதுவும் ஆகாதுல்ல. பணத்துக்கு எங்க என்ன போவேன்? ராணி நீ கவலைப்படாதம்மா, நான் பிச்சை எடுத்தாவது அம்மாவுக்கு மருந்து வாங்கிட்டு வந்துடுறேன். அம்மாவை பத்திரமா பாத்துக்கம்மா, அவங்க பக்கத்துலயே ஏறு, நான் வந்துடுறேன். சரிங்க அண்ணா. ஓஹோ, அநியாயமா சம்பாதிச்ச பணமாச்சேன்னு யோசிக்கிறியா? டேய் இத நீ கடனா வச்சுக்கா, திருப்பி கொடுக்கும் போது கொடு. சீக்கிரம் வாடா, மருந்து வாங்கிட்டு போலாம். சரிங்க, உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல. நன்றி எல்லாம் அப்புறம் சொல்லு, முதல்ல வா மருந்து வாங்கலாம். அம்மா ராணி, அம்மாவுக்கு மருந்துமா? ராணி அண்ணே, அம்மா நம்மள விட்டுட்டு போயிட்டாங்க. நடந்ததே நினைச்சு வருத்தப்பட்டு இருந்தா எப்படி? இனி நடக்க வேண்டியது வசந்த பண்ணப்பா செல்வம். நடக்க வேண்டியது எது நடக்கணுமோ அது எல்லாமே நடக்கும். செல்வம் இப்பவாவது நான் சொல்றதை கேளு, உங்க அம்மாவை உன்னால காப்பாத்த முடியாம போனது காரணம் உங்ககிட்ட போதுமான பண வசதி இருக்கல, உனக்கு வருமானமும் இல்ல. இனி உன்னை நம்பி இருக்கிற உன் தங்கச்சி, உன்னோட வாழ்க்கை, இதுகளை பத்தி கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு. மனுஷன் வாழ அத்தியாவசியமானது உண்ண உணவு, உடுக்க உட,
இருக்க இடம் இதெல்லாம் கிடைக்க நமக்கு பணம் இருக்கணும். எப்படி வந்தா என்ன, பணம் பணம் தானடா. அதனால இனிமேலாவது என் கூட சேர்ந்து வியாபாரம் செய். உன் தங்கச்சி வாழ்க்கையை பாழாக்கிடாத. என்னடா சொல்ற, பணம் வாழ்க்கைக்கு தேவைதாங்க, இல்லைன்னு சொல்லல. ஆனா எப்படி வேணும்னாலும் வாழலாம் அப்படிங்கிறது வாழ்க்கை இல்ல, இப்படித்தான் வாழணுங்கிறது தான் வாழ்க்கை. இப்பவும் சொல்ற, பிச்சை எடுத்தாவது மூட்டை சுமந்தாவது என் தங்கச்சியை வாழ வைப்பேனே தவிர தவறான பாதையில போக மாட்டேன். உங்க அம்மா இறந்த பிறகுமா நீ ஒன்ன மாத்திக்க மாட்டேங்க அண்ணே? எங்க அம்மா சாகர நிலையில இருக்கிறப்போ நீங்க உதவி செய்ய வந்தீங்க, அதை ஏத்துக்கிட்டேன். அம்மாவை எப்படியாவது காப்பாத்தணுங்கிற நிலைமையில என்ன செய்யறோங்கிறது தெரியாம உங்க கூட சேரக்கூட நான் தயாரா இருந்தேன். ஆனா என்ன ஆனா, ஆனா அந்த கட்டம் தாண்டிடுச்சு. நான் குழியில விழாம தப்பிச்சிட்டேன். நீதியோட நேர்மையான வழியில சம்பாதிச்சு வாழ முடிஞ்சா வாழறோம், அதுக்கு வழி இல்லைன்னா நாங்க சாகணும்னாலும் சாகறோம். செல்வம், உன்னை நான் ரொம்ப சின்ன பையனா நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா நீ பெரிய மனுஷனா வாழ்ந்துட்ட. என்ன மாதிரியே என்னையும் நான் மாத்திக்க முயற்சி பண்றேன். தாய இழந்தாலும் உன்னோட தன்னம்பிக்கை இழக்கல. நீ உங்ககிட்ட இருந்து நான் நல்ல பாடம் கத்துக்கிட்டேன். இனிமே நேர்மையா ஏதாவது வியாபாரம் செய்ய போறேன். என் கூட நீயும் சேர்ந்து வேலை செய்ப்ப. நீ சொன்ன மாதிரி இந்த சொத்தெல்லாம் அழியக்கூடியதுதான். நீதியும் நேர்மை தான் அழியாத சொத்து. அழியா செல்வம் ஒளிச்சித்திரம் கிருப்பிகள். இந்நாடகத்தில் பங்கு பெற்றியவர்கள் ஸ்ரீதர், ஜெயக்குமார், ராஜபக்சா, கோவி காமாட்சி மற்றும் பிருந்தா தேவி. எழுத்துருவாக்கம் ரமணி. தேன் தமிழ் ஓசைக்காக தொகுத்து வழங்குபவர் உங்கள் அன்பிற்கினிய பேசாளை தாஸ். நேயர்களே, வார வாரம் நாம் புதிய நாடகத்தை நாடக மேடை என்ற நிகழ்ச்சியிலே ஒளிபரப்பி வருகின்றோம். எமது நாடகத்தை கேட்டும் பார்த்தும் மகிழும் நீங்கள் எங்களுடைய காணொளி காட்சிகளை சப்ஸ்கிரைப் பண்ணுவதன் மூலமாக எமது வானொலி நிகழ்ச்சிக்கு ஊக்கமும் ஆக்கமும் தாருங்கள். இதோ கீழ்வரும் பெல் பட்டனை அழுத்துவதன் மூலம் எமக்கு உங்கள் ஆதரவினை நீங்கள் வழங்கலாம்.